ஆஞ்சல் சம்பத் சார் நீதிபதி முதலமைச்சரை பார்த்து இப்படியான ஒரு கருத்து சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது நீதிபதி அவர்கள் இப்படியான ஒரு கருத்தை முதலமைச்சரை பார்த்து சொல்வதற்கான சூழல் எப்படி அமைந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது கவிஞர் அப்துல் ரஹ்மான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைவர் கலைஞரை வியப்பின் புதல்வர் என்றார் அது கலைஞருக்கு பொருந்தியதை விட அண்ணன் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு அதிகமாக புரிந்து வருகிறது தமிழ்நாட்டின் வரலாற்றில் பனகல் அரசர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி பெருந்தலைவர் காமராஜர் பக்தவல் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா என இத்தனை முதலமைச்சர்களை தமிழகம் பார்த்திருக்கிறது என்பதை விட அவர்களை நான் படித்திருக்கிறேன் அந்த தலைவர்கள் செய்ய முடியாததை ஆற்ற முடியாததை இன்றைக்கு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைக்கிறார் ஊர் வேளையிலும் உள்ளம் உறங்காதான் யார் மயங்கு போதிலும் தான் மயங்கள் இல்லான் இது கலைஞரை பற்றி கண்ணதாசன் பாடிய கவிதை இவர் எப்போது உறங்குகிறார் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மேசையின் மீது இந்த உட்டிஸ் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் பிராமிஸ் கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் என்ற ஒரு ராபர்ட் பிராஸ்ட் கவிதை உலகம் அழகாக இருக்கிறது இந்த அழகான உலகத்தை நான் அனுபவிப்பதற்கென்று புறப்பட்டால் கடைத்தேர முடியாத மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் எப்படி நிறைவேற்றுவேன் ஆகவே நான் தூங்காமல் உழைக்கிறேன் ஜவஹர்லால் நேரு வைத்திருந்தார் ஜவஹர்லால் நேரு எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் நெஞ்சில் வைத்து தான் தமிழ்நாட்டை பரிபாலனம் செய்கிறார்கள் பெய்து கொண்டிருக்கிற பேய்மலை பெருவெள்ளம் அந்த பெரு வெள்ளத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு முதலமைச்சர் வந்து நிற்கிறார் ஒரு நாளா இல்லை மழை எத்தனை நாள் கொட்டியதோ கொட்டுகிற மழையிலும் வந்து நின்றார் மழை ஓய்ந்ததற்கு பிறகு வெள்ளம் வடியாத இடத்திற்கும் வந்து நிற்கிறார் அதிலே பாதிக்கப்பட்ட மக்கள் யாராவது முதலமைச்சருக்கு எதிராக எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அதிருப்தியை தெரிவிப்பார்களா என்று நான் உன்னிப்பாக கவனித்தேன் ஆனால் எல்லா தரப்பு மக்களும் எல்லா இடத்திலும் முதலமைச்சரை வரவேற்றார்கள் கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரி அந்த பேரிடர் மீட்பு அலுவலகத்தில் முதலமைச்சர் போகிறார் தொலைபேசி அவரே கையில் எடுக்கிறார் கோடம்பாக்கத்தில் இருக்கிற தங்கை சொல்லுகிறார் கோடம்பாக்கத்தில் தண்ணீர் வடியவில்லை எப்போது வடியும் அந்த வேலையை தான நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஸ்டாலின் பேசுகிறேன் முதலமைச்சர் பேசுகிறேன் என்கிறார் அப்பொழுது அந்த தங்கை சொல்லுகிறார் இங்க தண்ணி வடியல என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டதற்கு நன்றி தண்ணி வடியல உடனே ஒரு ஆள் அனுப்புங்கன்னு சொல்றா அந்த அம்மா அந்த தங்கச்சி முதலமைச்சர் சொல்லுகிறார் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் முழு வீச்சோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் மழை பெய்ததற்கு பிறகு ஆள் அனுப்பிடுமான்னு கேட்டார் அந்த தங்கை சொன்னால் இல்ல இப்பமே அனுப்புங்க நான் எங்க தண்ணி வெடியலை அப்படின்னு கேட்கறார் முதலமைச்சர் ரங்கராஜபுரத்திலிருந்து இருந்து நமசிவாயபுரம் வரைக்கும் தண்ணியா தான் இருக்கு மழை பெய்த மழை நின்றதற்கு பிறகு அனுப்புவது என்பது எங்களுக்கு பயமா இருக்கு டெங்கு வந்துருமோன்னு பத்து நிமிடத்தில் அங்கே முன்கண பள்ளியாளர்கள் போய் நிற்கிறார்கள் இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடை கொடியில் ஒரு கடலாடு மீனவனுடைய மனைவி கடவுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல அதுல மீனை சுமந்து ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் வைத்தால் அந்த கண்டக்டர் கீழே இறக்கி விடுகிறார் காக்கி சட்டைக்குள் ஒரு காட்டு மிராண்டித்தனம் இருந்தது முதலமைச்சரின் கவனத்திற்கு வந்தவுடனே நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுகிறார் அந்த பெண் கண்ணீர் மல்க முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறார் ரெண்டு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட சேலத்தை சார்ந்த ரஜினி ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதற்கு அடுத்த கட்ட சிகிச்சைக்கு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையை தன் பிள்ளையை பார்ப்பதை போல போய் பார்க்கிறார் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மானுட பற்றாளர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிச்சயமா சார் நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவரை பத்தி நிறைய விஷயங்கள்